இது ஆழ்வார்கள் பூமி, இது நாயன்மார்கள் பூமி, இது சப்பரிசிகள் இன்னும் கண்காணிப்பில் இருக்கிற பூமி. இந்த விஞ்ஞானத்திலிருந்து விஞ்ஞானம் வளர்ந்தது. இதையெல்லாம் தெல்ல தெளிவா தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு குழந்தைகளுக்கு ஆன்மீக கல்வி இல்ல, மற்ற மதத்துக்காரர் தன் மதம் சார்ந்த கல்வியை சேர்த்துறான். ஆனா நம்ம மம்மின்னு கூப்பிட சொல்றான். மம்மின செத்த பவனான அர்த்தம். எகிப்து படம், எகிப்து மொழி பிரகாரம் மம்மினா செத்த பொறுமே அப்படின்னு அர்த்தம். ஒரு குழந்தை படிச்சு பால் வளர்த்து அது அஞ்சு வயசுல நம்மளை செத்த பொறுமே கூப்பிடுறதுக்காக நம்ம வளர்த்துறது. தாய்மொழி தமிழ், தமிழ் தமிழ் பேசுறவனெல்லாம் வரல, இந்து முன்னாடி போச்சு. போய் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை கேட்டுச்சு, கலவர பூமி ஆக்கிட்டாங்க. தோழமலைய அப்பாவி இந்து இளைஞர்கள் கத்தி முனையில் அவங்க அம்மா கிட்ட கேக்குறாங்க, மா நான் இஸ்லாமிய மதம் மாறிட்டேன், மீறி பேசுற அறுத்துருவேங்கிறான். என்ன நடக்குதுங்க? இனியும் இந்துக்கள் தன் நிலை மறந்தால் மீண்டும் ஒரு சுதந்திரத்தை நோக்கி நாம் செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு விடக் கூடாது. ஒன்றுபட்ட இந்து சக்தி வென்றே தீரும். இது காவிகளின் தேசம் என்பதை நிரூபிக்க வேண்டும். காவி வெறிநாய்களை சுட்டு தள்ளுங்கள் போஸ்ட் ஒட்டுனா, ஏயா அப்படி ஒட்டேன்னு கேட்டவன புடிச்சு உள்ள வச்சான். ஆனா அந்த போஸ்ட் ஒட்டணும் மேல ஒரு வழக்கு கிடையாது கரூர்ல. மாவீரன் சசிகுமார் இஸ்லாமிய பயங்கரவாதிகளால் படுகொலை செய்யப்பட்ட எங்கள் இந்து முன்னணியின் மாவீரன் சசிகுமார் படுகொலைக்கு நினைவஞ்சலி செலுத்துவதற்கு வைக்கப்பட்ட பெயர் பலகையை தகர்த்தெறின்னு சொன்னாங்க, வழக்கு போட்டாங்க. ஆனா இன்னைக்கு அது என்னையே கண்டுபிடிச்சிருக்கு. பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்கிற இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்பு தான் அந்த கொலையை பண்ணிருக்கு. அடுத்தடுத்து நாங்க கொடுத்துக்கிட்டே இருப்போம் இந்து முன்னணியிலிருந்து பழி தாணிகளை. ஏன்னா இந்த தேசம் கப்பல் ஒட்டிய தமிழன் வாவூசி செக்கிழித்த சிதம்பரனார் கொடுத்த தேசம் இந்த தேசம்.